வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நாம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது ஆடி மாதங்களின் சிறப்புகளை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயண காலம் ஆகும். இந்த காலங்களில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாகும். வெள்ளிக்கிழமை என்றாலே அம்பாளுக்கு சிறப்பாகும். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பாகும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தியே மிகவும் அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம். ஆடி பௌர்ணமி அன்றுதான் மகாவிஷ்ணுவின் ஹைக்ரீவ அவதாரம் நிகழ்ந்தது. அந்த மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு சென்று பூஜைகள் செய்தால் சிறப்பாகும். ஆடி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசியில் இருந்து கார்த்திகை மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசியில் வரைக்கும் உபவாசம் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிகழும். ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று அம்மன் கோவில்களில் எலுமிச்சை பழத்தால் விளக்கு ஏற்றுவது சிறப்பாகும். ஆனால் எக்காரணத்திற்கொண்டும் வீட்டில் எலுமிச்சை பழத்தால் விளக்கு ஏற்றக்கூடாது. அது மிகவும் தவறாகும். ஆடி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமணம் தடை நீங்கும். ஆடி மாதம் முழுவதும் முத்துமாரி அம்மனை மனமுருகி வேண்டினால் திருஷ்டிகள் நீங்கும். ஆடி மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் செழிக்கும். பொதுவாக ஆடி மாதம் என்றால் பீடை மாதம் என்று கூறுவார்கள். ஆனால் அது பீடை மாதம் கிடையாது, அது பீட மாதம். நம் மனதில் இருக்கும் பீடத்தில் தெய்வத்தை வைத்து வணங்க வேண்டும் என்பதுதான் பீட மாதம் என்று கூறுவார்கள். ஆனால் அதுதான் நாளடைவில் பீடை மாதம் என்று மாறியது. இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.